Hello friends, welcome to Phenix Academy Daily Current Affairs, 29 July. இன்றைய தினத்துக்கான ஃபர்ஸ்ட் கண்டென்ட், முதுபெரும் தலைவர் என் சங்கரையாவுக்கு தகைசால் தமிழர் விருது. இளம் வயதிலேயே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மாணவ தலைவராகவும் சுதந்திர போராளியாகவும் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அரும்பணியாற்றியவர் முதுபெரும் தலைவர் என் சங்கரையா. 100 வயதை அடைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான என் சங்கரையாவை பெருமைப்படுத்தும் வகையில் நிகழாண்டுக்கான தகைசால் தமிழர் விருது வழங்க தமிழ்நாடு அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. இந்த விருதிற்காக என் சங்கரையாவுக்கு ₹10 லட்சம் காசோலை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்க உள்ளது. அதற்கு அந்த என் சங்கரையா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த 10 லட்சம் பரிசை நான் முதல்வரோட நிவாரண நிதிக்கு வழங்குவேன் அப்படின்னு பெருமிதமாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கண்டென்ட், கல்லீரல் அலர்ஜி தடுப்பு தினம் அரசு மருத்துவமனைகளில் கடைபிடிப்பு. இந்தியாவில் ஏறத்தாழ 4 கோடிக்கும் மேற்பட்டோர் நாள்பட்ட கல்லீரல் அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் மொத்த பாதிப்பில் 43% பேர் ஹைப்பர்டைஸ் பி வகை கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாகவும், அதிலும் 42% பேர் தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அதிர்ச்சிக்குரிய தகவலாக உள்ளது. இந்த கல்லீரல் அலர்ஜி இந்த நோயை தடுப்பதற்காகவும், மேலும் இந்த நோய்க்கான தடுப்பூசி திட்டத்தை டெவலப் பண்ணுறதுக்காகவும் உலக கல்லீரல் அலர்ஜி தடுப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூலை 28ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் கண்டென்ட், உடான் திட்டத்தில் ஒசூரில் விமான நிலையம் அமைக்க தம்பிதுரை எம்பி வேண்டுகோள். தொழில் நகரமாக இருக்கும் ஒசூரில் விரைவாக விமான நிலையம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எம்பியான தம்பிதுரை மாநிலங்களவையில் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. நமக்கு தேவையான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடான் திட்டம், இந்த உடான் ஸ்கீமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உடான் ஸ்கீம் 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதோட முக்கியமான எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராந்திய அளவில் சிறிய சிறிய நகரங்களுக்கும் விமான சேவையை கொண்டு போய் சேர்த்து எல்லா மக்களும் விமான சேவையை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு செயல்படுற திட்டம் தான் இந்த உடான் ஸ்கீம். மேலும் இந்த உடான் ஸ்கீமானது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி கீழே செயல்பட்டு வர ஒரு ஸ்கீம் தான். நெக்ஸ்ட் கண்டென்ட், உலக பாரம்பரிய இடமாக குஜராத்தின் டோலோவிராவை அறிவித்தது யுனெஸ்கோ. இந்தியாவில் உள்ள ஹரப்பா நகரான டோலோவிராவை உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோ அறிவித்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்துவெளி நாகரிகத்தின் ஒரு நகர் தாங்க இந்த டோலோவிரா. இது குஜராத் மாகாணத்தில் அகமதாபாத் அருகில் உள்ள ஒரு பிளேஸ் தான் இந்த டோலோவிரா. ஹரப்பா நாகரிகத்தில் மிகவும் நகரமயமாக்கப்பட்ட நகராக இருந்தது தான் இந்த டோலோவிரா பகுதி. மேலும் இங்கே வந்து சிறப்பான நகர கட்டமைப்புலாம் இருந்ததாகவும், அதற்காக இதை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஆட் பண்ணியிருக்கதாகவும் யுனெஸ்கோ நிர்வாகம் தெரிவித்திருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம், தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ராமப்பா கோயில் காகதிய அரசனால் கட்டப்பட்ட இந்த ராமப்பா கோயிலை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், டெம்பிள்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ வரப்போகிற எக்ஸாமில் கேட்க நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம சிலபஸில் கவர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். அதனால் சிலபஸோட லிங்க் பண்ணி படிங்க, ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கண்டென்ட், மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு, திமுக எம்பி கனிமொழிக்கு சட்ட அமைச்சர் பதில். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் சட்டம் கொண்டு வர வேண்டுமானால் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டால்தான் சாத்தியம் என்று மத்திய சட்ட அமைச்சரான கிரண் ரிஜி மக்களவை புதன்கிழமை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று நம்ம தமிழக எம்பியான கனிமொழி தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா கட்சிகளும் ஒத்துழைப்பு தஞ்சாதான் அந்த சட்டத்தை நிறைவேற்றத்துக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவை உறுப்பினரும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான டிஆர் பாலு மக்களவையில் ஒரு குவஷன் கேட்டிருக்காரு. பால் பண்ணை மற்றும் கால்நடைகள் மேம்பாட்டுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவஷன் கேட்டிருக்காங்க. அதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால்நடைத்துறையை நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்காக கடந்த செப்டம்பர் 2020ஆம் ஆண்டு பிரதமர் மோடியால் இ கோபாலா என்ற ஒரு அப்ளிகேஷன், ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த இ கோபாலா ஸ்கீம் எதற்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் லைஃப் ஸ்டாக்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் இன் டிசீஸ் ஃப்ரீ ஜெம்ப்ளாசம் இன் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சைமன் அண்ட் எம்பிரியோஸ். இ கோபாலா ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் எதற்காக லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டாக்கு அனிமல்ஸை பராமரிக்கிற ஃபார்மர்ஸுக்கு அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்கறதுக்காகவும், மேலும் கால்நடைகளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மற்றும் வேக்சினேஷன் போடுறதுக்கான சிறந்த முறையிலான மருந்துகளை ரெஃபர் பண்ணுறதுக்காகவும் இந்த அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க.
இதன் மூலமாக பவுல்ட்ரியை நம்பியிருக்கும் ஃபார்மர்ஸ்க்கு இதன் மூலமாக நிறைய லாபம் கிடைக்கும், இதன் மூலம் சிறந்த குவாலிட்டியான ப்ரீடை உருவாக்கலாம், இதனால் ஃபார்மர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் இந்த இ கோபாலா அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம்.